அனைவருக்கும் வணக்கம். முதலில் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறையில் வேலைவாய்ப்பு செய்திகள் பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம். வாருங்கள். தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் அலுவலகம் நாமக்கல். வேலைவாய்ப்பு விளம்பரம் அறிவிப்பு. இந்து சமய அறநிலைத்துறை நாமக்கல் உதவி ஆணையர் அலுவலகத்தில் காலியாக உள்ள கீழ்கண்ட பணியிடங்கள் நிரப்பிட தகுதி வாய்ந்தவர்களிடம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இடஒதுக்கீட்டின் கல்வி தகுதி மற்றும் வயது வரம்பிற்குட்பட்ட இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும். தகுதியுள்ள விண்ணப்பதாரருக்கு நேர்முக தேர்வு நடைபெறும். பணி நியமனம் முற்றிலும் தற்காலிகமானது. இது முற்றிலும் நாமக்கல் மாவட்ட வேலைவாய்ப்பு செய்தி. பிற மாவட்டத்திற்கு இதுபோன்று வேலைவாய்ப்பு அறிவிக்கப்படும் போது தகுதி வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த பதிவில் நாம் நாமக்கல் இந்து சமய அறநிலைத்துறையில் உள்ள பணியிடங்களை பற்றி பார்ப்போம். நாமக்கல் இந்து சமய அறநிலைத்துறையில் மொத்தம் 4 பணியிடங்கள் காலியாக உள்ளது. 1 பொது பிரிவினருக்கு, 2 ஆதி திராவிடர் அறந்தினர் பிரிவினருக்கு, 3 மிகவும் பிற்பட்டோர் சீர்மரபினர் பிரிவினருக்கு, 4 பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் முன்னுரிமை பெற்றவர்களுக்கு இந்த 4 பணியிடங்களும் கொடுக்கப்பட உள்ளது. வயது வரம்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நீங்கள் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு செய்தியில் பார்த்து கொள்ளலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு தகுதி உள்ளவர்கள் இணைக்க வேண்டிய விவரங்கள் இதோ பாருங்கள். 1 விண்ணப்பதார் பெயர் விவரம் படிவம் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, பார்த்து கொள்ளலாம். 2 8வது வகுப்பு தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழ். 3 பள்ளி மாற்று சான்றிதழ். 4 சாதி சான்றிதழ். அனைத்துமே நகல் தான். 5 நாமக்கல் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்த வேலைவாய்ப்பு அலுவலக அட்டை. 6 குடும்ப அடையாள அட்டை நகல். 7 முன்னுரிமைக்கான சான்றிதழ் நகல். 8 இதர முன்னுரிமை ஏதேனும் இருப்பினும் அதற்குரிய சான்றிதழ் நகல். 9 சுய விலாசமிட்டு தபால் தலையுடன் கூடிய உரை ஒன்று வைக்க வேண்டும். இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்காக நாம் இணைக்க வேண்டிய விவரங்கள். இதற்கான படிவம் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எனவே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் தவறாமல் பதிவு செய்து உங்கள் வாழ்வில் வளம் பெற என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களது விடைபெறுவது உங்கள் நெல்லை பாலா. நன்றி, வணக்கம்.